வெல்கம் டு விகே கோல்டன் விங் சேனல். சிம்பிளான முறையில் எப்படி ஃபிஷ் ஃப்ரை செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் டிஸ்பிளேல வருது, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சி கப்பில் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட 10 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அதாவது ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ மிக்சியில் அரைக்கிற மசாலா எல்லாமே நான் 1/2 kg மீனுக்குள்ளது தான். நான் 1/2 kg மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஒரு மீன் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த மசாலாவில் மீனை ஃப்ரை பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இதை மீனில் அப்ளை பண்ணிடலாம். மசாலாவை நல்லா மீன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எங்கே பார்த்தாலும் ஈக்குவலாக இருக்கணும். மீனில் நல்லா மசாலாலாம் தடவி ரெடியாக இருக்குது மீன் ஃப்ரைக்கு. ஆனால் நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணக்கூடாது. இதை 1 hour போல் ஊற விடுங்க. அப்போ தான் மீனில் உள்ள மசாலா நல்லா அப்சர்வ் ஆகி ஃப்ரை பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மீன் அடிக்கடி எதில் வறுக்குவீங்களோ, தோசை கல்லில் என்ன பேன், அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் மீன் ஃப்ரை பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெயை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 time நீங்களும் தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாவில் ஊற வச்ச மீனை பார்த்துடலாம். பாருங்கள், 1 hour அப்புறம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மீனை ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஹையில் வச்சுருந்தீங்கன்னா மீன் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரையான மாதிரி இருக்கும். உள்ளே அப்படியே மசாலாவோடு இருக்கும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ண சொல்கிறேன். கேஸ் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சே 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு இதை வேக விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வெந்திருக்கும். இதை இன்னொரு சைடு பெரட்டி போட்டு அதையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான முறையில் உங்களுக்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரை சொல்லியிருக்கேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இவ்வளோ சிம்பிளான முறையில் ஒரு ரெசிபி சொல்லியிருக்கோம். அதுவும் 20 நிமிஷத்துலேயே பண்ணுற மாதிரி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கோகோனட் ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தானே அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறது காட்டும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.